ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்தூ சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபாத்தூ சமையல்ல சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நார்மலா நீங்க குழம்பு மாதிரி சாதத்தோட பிரட்டியும் சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி நீங்க சைட் டிஷா சாப்பிடலாம், இல்ல தனியா கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நீல வாக்குல நான் குட்டி குட்டியா வந்து வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நீங்க அரிசி களைஞ்ச தண்ணியில வந்து ஊற வச்சிருங்க. அப்பதான் வந்து நீங்க கட் பண்ணும் போது வந்து கருத்து போகாம இருக்கும். அப்படி உங்களுக்கு கலனி கிடைக்காத பட்சத்துல நார்மல் தண்ணியில வந்து உப்பு கலந்து இந்த மாதிரி செஞ்சிருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ அல்லது குச்சியோ வச்சு இந்த மாதிரி வந்து சுத்தி விட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நாரெல்லாம் வந்துடும். நான் ஆல்ரெடி எடுத்தனால எனக்கு கம்மியா வந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கத வடிகட்டி நம்ம குக்கர்ல சேர்த்துடலாம். குக்கர்ல செஞ்சா ரொம்பவே சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ அதனாலதான் வந்து நான் குக்கர் எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்க நார்மல் இதே முறையில் வந்து சட்டியில் கூட செய்யலாம். இப்போ நான் அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை அலசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அலசிட்டேன். இதை வந்து வாழைத்தண்டோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும், அதே நேரத்தில் நல்லா வந்து செரிமானமும் தரும். ஸோ இப்போ அதை மூடி போட்டு 1 விசில் மட்டும் வச்சிடலாம். 1 விசில் வச்சாலே போதும், வெந்துடும். இப்போ 1 விசில் கழித்து ஹீட் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து பருப்பும் வாழைத்தண்டும் வெந்திருக்கு. இதை வந்து ரொம்ப அதிகமாக மேஷ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் கிளறி விட்டுருங்க. பருப்பு நல்லா கரைஞ்சிரும் நீங்கள் கிளறதுலையே. இப்போ நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பித்தோன்னே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. லைட்டாக வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆனோன்னு 2 காஞ்ச மிளகாவை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் வந்து விடிச்சு வரட்டும். இப்போது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் செய்தால் இதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவைலபிளாக பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை வந்து இந்த தாளிப்போட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் வந்து தாளிப்பு சேர்ற மாதிரி. வாழைத்தண்டு வந்து ரொம்பவே நல்லது, சுகருக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ அந்த மாதிரி கொதி வந்தோன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைத்தண்டு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக வந்து கிளறி விட்டால் போதும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு சிம்பிளாக வந்து எப்படி வந்து சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஃபாத்தூ சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.